அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டெட் பேப்பர் ஒன் நியமன தேர்வுக்காக மூன்றாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து முதல் பருவத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பகுதியில் உள்ள வினாவிடைகளை முழுமையாக பார்க்கொள்ளும் ஏற்கனவே நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து எல்லா வினாக்களும் பார்த்துருப்பங்க அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கிருமிகள் என்பது நமது உடல் நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் ஆகும் இந்த கிருமிகள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரமற்ற எல்லா இடங்களிலும் காணப்படும் கிருமிகள் என்பவை நமது உடல் நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் தான் கிருமிகள்னு சொல்லலாம் இந்த கிருமிகள்னால் வைரஸ் பாக்டீரியா இது எல்லாம் வந்து வந்துடும் இது எங்கே காணப்படும்னு பார்த்திங்கன்னா சுகாதாரமற்ற அனைத்து இடங்களிலும் காணப்படும் உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினைந்து உலக கழிவறை தினம் நவம்பர் பத்தொன்பது தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி டென் இந்த ரெண்டு கேள்வியுமே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு நினைக்காமல் எல்லா வகுப்பிலிருந்து சில முக்கியமான வினாவிடைகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க குறிப்பாக நாள்கள் தொடர்பான கேள்விகள் டேஸ் தொடர்பான ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்குங்க அது டெட்டாக இருந்தாலும் சரி டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் இந்த நாள்கள் தொடர்பான அதுவும் புத்தகத்தில் வரக்கூடிய டேஸை வந்து மறக்காமல் நல்லா படித்து எழுதி பார்த்துக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலக கை கழுவும் தினம் அக்டோபர் பதினைந்து உலக கழிவறை தினம் நவம்பர் நைன்டீன் தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி டென் தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி டென் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது டெல்லியில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூலேருந்து பார்த்தீங்கன்னா சுலப் பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இந்த அருங்காட்சியகத்தில் கிமு மூன்றாயிரம் முதல் கிமு மூணாயிரம் முதல் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஸோ சுல பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகம் வந்து டெல்லியில் நைன்டீன் நைன்டி டூலேருந்து செயல்பட்டு வருகிறது அந்த சுல பன்னாட்டு கழிவறை அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா கிமு மூணாயிரத்துலேருந்து இருபதாம் நூற்றாண்டின் இறுதி வரை உலகின் ஐம்பது நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட கழிவறை மாதிரிகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு இந்த கேள்வியும் ஏற்கனவே ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு பூவந்தி மரத்தின் பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்போது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் ஒரு பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ச பூவந்தி மரத்தில் இருக்கக்கூடிய பழம் அந்த பழத்தில் சப்போனின் என்ற வேதிப்பொருள் உள்ளது இந்த சப்போனின் என்ற வேதிப்பொருள் எதுக்கு பயன்படுதுன்னா சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது டிஜிட்டல் கண் சிரமம் என்ற குறைபாடு டிஜிட்டல் கண் சிரமம்னால் தொடர்ந்து நம்ம கணினிகள் முன்பு அமர்ந்து கொண்டிருப்பதோ லேப்டாப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் மூலம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்களுக்கு குறைபாடு ஏற்படக்கூடியது இந்த டிஜிட்டல் கண் சிரமம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க இந்த குறைபாட்டிற்கான குறைபாட்டின் விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் உலர்ந்து போதல் கண் சிரமப்படுதல் மங்கிய பார்வை தலைவலி இருக்கும் தொடர்ந்து அது டிவியாக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி இல்லை கணினி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய கண்களில் வலி ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் என்ன விளைவு ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் உலர்ந்து போ போதல் கண் சிரமப்படுதல் மங்கிய பார்வையிடும் தலைவலி ஏற்படும் ஒளி அளவானது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டெசிபல் என்ற அழகால் அளக்கப்படுகிறது ஒலி அளவானது சவுண்டு டெசிபல் என்ற அழகால் அளக்கப்படுகிறது எண்பத்தைந்து டிசிபளுக்கு மேற்பட்ட எந்த ஒளியும் ஆபத்தானது எண் எண்பத்தைந்து டிசிபிளுக்கு மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானது சிறார் உதவியன் சிரார் சிறார் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிறார் உதவி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பார்வை திறனற்றோர் வந்து எவ்வாறு படிக்கிறாங்கன்னா பிரைலி முறை மூலம் படிக்கிறாங்க குடற்புழுக்கள் இரத்த சோகையை உண்டாக்கும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடற்புழுக்கள் வந்து எதை உருவாக்குனா இரத்த சோகையை உருவாக்கும் நிறையும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மை கொண்ட எந்த ஒரு பொருளும் பருப்பொருள்னு சொல்லுவாங்க நிறை அதாவது மாசுன்னு சொல்லலாம் மாசு ப்ளஸ் பிளேஸை வந்து அடித்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு பொருளும் பருப்பொருள்னு சொல்லுவாங்க இந்த பருப்பொருட்களை மூணாக பிரிக்கலாம் திட திரவ வாய்வு திடப்பொருட்கள் எப்படி இருக்குன்னா கன கடினமாக இருக்கும் குறிப்பிட்ட வடிவம் கொண்டதாக இருக்கும் குறிப்பிட்ட கன அளவு இருக்கும் திரவம் பார்த்தீங்கன்னா கடினமற்றதாக இருக்கும் வடிவம் கிடையாது கன அளவு கொண்டதாக இருக்கும் வாய்வு கடினமற்றதாக இருக்கும் வாய்வுக்கு வடிவம் கிடையாது குறிப்பிட்ட கனலவும் இல்லை பருப்பொருள்கள்னால் என்னன்னு பார்த்தாங்க பருப்பொருள்கள் மூன்று வகைப்படும் திட திரவ வாயுன்னு சொல்லிட்டு உருகுதல்னால் என்ன உருகுதல் என்பது திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் தான் உருகுதல் எடுத்துக்காட்டு பனிக்கட்டியை வெப்பப்படுத்தணும்னா அது நீராக மாறும் ஆவியாதல்னால் என்ன திரவ பொருளை ஈட் பண்ணும்போது அது வாயுவாக மாறும் நிகழ்வு தான் ஆவியாதல் எனப்படும் நீரை ஈட் பண்றங்க அது நீராவியாக மாறும் உறைதல்னா என்ன திரவ பொருள் குளிர்விக்கும் போது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு அதாவது வாட்டரு என்னவோ மாறுதுன்னா ஐஸ் கட்டியா சேஞ்ச் ஆகுறதா உரைதல் என்பது திரவ பொருளை குளிர்விக்கும் போது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு உறைதல் எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் வந்து பனிக்கட்டியாக மாறும் நிகழ்வு சுருங்குதல்னா என்ன வாய்வு நிலையிலுள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு தான் சுருங்குதல் சுருங்குதல்னா என்ன வாய்வு நிலையிலுள்ள ஒரு பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு தான் சுருங்குதல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்து மழையாக திரவமாக பொழிகிறது பொழிவது எரிபொருள்கள் சில பொருள்களை எரிக்கும் போது அவை அதிக அளவு வெப்பத்தை கொடுக்கும் பொருள்கள் தான் எரிபொருட்கள் எரிபொருட்களை மூணாக பிரிக்கலாம் திட எரிபொருட்கள் வாயு எரிபொருட்கள் திரவ எரிபொருட்கள் இன்னும் மூணாக இருக்குது திட எரிபொருட்கள் எதெல்லாம் திட எரிபொருள்னா நிலக்கரி கறி மரக்கட்டை சாணம் இதெல்லாம் திட எரிபொருட்கள் குறைந்த அளவாக இருந்தாலும் அதிக அளவு வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் எரிபொருட்கள் சொல்லுவாங்க இந்த எரிபொருட்களை மூணாக பிரிக்கலாம் திட திரவ வாயுன்ட்டு இதில் திட எரிபொருட்கள் எடுத்துக்காட்டு நிலக்கரி கறி மரக்கட்டை சாணம் திரவ எரிபொருட்கள் திரவ எரிபொருளுக்கு எடுத்து வந்து லிக்யூட் வடிவில் இருக்கும் எடுத்துக்காட்டு மண் எண்ணெய் தாவர எண்ணெய் பெட்ரோல் டீசல் வாயு எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு சாண எரிவாயு சமையல் எரிவாயு போக்குவரத்து சாதனங்களிலும் சமைக்கவும் எரிபொருளாகவும் மின்னாற்றல் வந்து தற்காலத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க தேவையான அடைவை எட்டுவதற்காக செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும் செயல் எனப்படும் தேவையான அடைவை எட்டுவதற்காக செய்யப்படும் எந்த ஒரு நிகழ்வும் செயல் எனப்படும் இயக்கம்னா என்ன ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை இயக்கம்னு சொல்லலாம் விசை என்றால் என்ன ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரம் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே விசை எனப்படும் விசைனா என்ன போர்ஸ் ஒரு பொருளின் இடத்தை மாற்றணும் அல்லது நகரம் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே விசை எனப்படும் ஒரு பொருள் நகரம் திசையிலேயே விசை செயல்பட்டால் அது தள்ளுதல் எனப்படும் ஒரு பொருள் நகரும் திசையிலேயே செயல்பட்டால் அது வந்து தள்ளுதல் எனப்படும் ஒரு பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் அது இழுத்தல் எனப்படும் ஒரு பொருள் எதுக்கு பந்து இருக்குது பந்து இந்த நகர திசையிலே போச்சுன்னா அது தள்ளுதல்னும் நகர திசையிலிருந்து ஆப்போசிட் போனால் அது இழுத்தல் எனப்படும் விசை பொருளின் வேகத்தை குறைக்கும் இயங்கும் பொருளை நிறுத்துதல் பொருளின் வடிவத்தை மாற்றும் போர்ஸ் என்ன பண்ணுனா பொருளின் வேகத்தை குறைக்கும் வியங்கும் பொருளை நிறுத்தும் பொருளின் வடிவத்தை மாற்றும் ஒரு பொருளை தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையை போதுமானது ஒரு பொருளை வந்து தள்ளுவதற்கு கொடுக்கப்படும் விசையை விட இழுப்பதற்கு குறைவான விசையை போதுமானது விசையின் வகைகள் விசையை இரண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று தொடு விசை ரெண்டு தொடா விசைன்னு பிரிக்கலாம் தொடு விசையை மேலும் மூணு வகையை பிரிக்கலாம் தசைநார் விசை எந்திர விசை உராய் விசை விசைகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று விசை ரெண்டு தொடா விசை தொடு விசையை மேலும் மூணாக பிரிக்கிறாங்க தசைனார் விசை எந்திர விசை உராய் விசை தொடா விசை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று புவியீர்ப்பு விசை ரெண்டு காந்தவு காந்த விசைன்னு சொல்லுவாங்க தொடா உ தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு தூசு உறிஞ்சி அடுத்து காந்தம் நம் உடலின் உறுப்புகள் அல்லது தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தான் தசைனார் விசை தசைனார் விசை என்பது என்னன்னா நம் உடலினுடைய உறுப்புகள் அல்லது தசைகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தான் தசைனார் விசை எந்திர விசை என்பது இயந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசை தான் எந்திர விசை அடுத்து புவிர்ப்பு விசைனா என்ன பொருள்களை தம்மை நோக்கி இழுக்கும் அவற்றின் மீது புவி செலுத்தும் விசையே புவியீர்ப்பு விசை என்படலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கல்லை மேல் எறையும் போது மேல் நோக்கி இசை செயல்படும் பிறகு அங்கிருந்து கல் ரிட்டன் ஒரு குறிப்பிட்ட திசைக்கு மே விசைக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகாமல் கீழ் நோக்கி இழுக்கக்கூடியது இந்த கீழ் நோக்கி செலுத்தக்கூடிய விசை தான் புவியீர்ப்பு விசைன்னு சொல்லலாம் ஒரு பரப்பின் மீது ஒரு பொருள் இயங்கி கொண்டிருக்கும் போது அப்பறப்பினால் பொருளின் மீது தரப்படும் விசையே ஒரு ஆய்வு விசை எனப்படும் உராய்வு இசைனால் இப்போ நம்ம நடந்துட்டுருப்போங்க அப்போ நடக்கிறதற்கு மிக முக்கியமாக காரணமாக என்னென்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய வந்து உராய்வு தான் ஸோ அந்த உராய்வு வந்து தரையின் மீது படும்போது நம்ம ஆப்போசிட்டில் நடக்கக்கூடியதாக இருக்கும் சப்போஸ் உராய்வு இல்லைனா தரையில் வந்து உராய்வு இல்லைன்னா நல்ல வலுவழுப்பாக இருந்தனா நம்மளால் நடக்க முடியாது அப்போது ஒரு பரப்பின் மீது ஒரு பொருள் இயங்கி போது அப்பறப்பினால் பொருளின் மீது தரப்படும் விசையே உராய்வு விசை ஒரு பரப்பின் மீது ஒரு பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அப்பறப்பினால் பொருளின் மீது தரப்படும் விசையை உராய்வு விசை எனப்படும் உராய்வுனா என்ன இரண்டு பரப்புகள் ஒன்றை ஒன்று தொடும்போது தொடும்போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை தான் உராய்வு எனப்படும் உராய்வுனா என்னென்னா இரண்டு பரப்புகள் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று தொடும்போதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதோ ஏற்படும் விசை தான் உராய்வு ஓய்வு நிலையில் உள்ள பொருளை நகர்த்த உதவுவது விசை உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை தசை விசை மரத்திலிருந்து பழம் கீழே விழக்காரணம் புவியீர்ப்பு விசை ஒரு திரவ பொருளை வாயு நிலைக்கு செல்லும் அளவிற்கு வெப்பப்படுத்துவதே கொதிக்க வைத்தல் ஒரு திரவத்தை வெப்பப்படுத்தும் போது அதனை கொதிக்க செய்யும் குறிப்பிட்ட வெப்பநிலை தான் கொதிநிலை என்பர் நீராவியால் சமைப்பதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் நீராவியில் சமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படனா சமைப்பதற்கான மிக எளிமையான முறைன்னு சொல்லலாம் நீராவியால் சமைத்த உணவு எளிமையாக செரிமானம் அடையக்கூடியது நீராவியால் சமைத்த உணவானது வைட்டமின் சி மற்றும் ஈயை தக்க வைக்கிறது அப்போது நீராவியால் வந்து சமைக்கிறதுனால வந்து என்னென்ன நன்மைகள் பாருங்கள் இது மிக எளிமையான முறை சமைத்த உணவு மிக எளிமையாக செரிமானம் அடையக்கூடியது மேலும் வைட்டமின் சி மற்றும் ஈயை வந்து தக்க வைக்கும் அழுத்த சமையற்கலன் என்பது உணவுப் பொருளை நீருடன் சேர்த்து சமைக்குவதும் மூடப்பட்ட பாத்திரம்தான் அழுத்த சமையற்கலன் என்னாம் அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட நான்கு மடங்கு வேகமாக சமைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ப்ரெஷர் குக்கர்ல பூண்டு பூண்டினுடைய பயன்கள் பார்க்கலாம் பூண்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க ஏழைகளின் உயிர் எதிர்பொருள்னு சொல்லலாம் பூண்டை இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திட உதவுகிறது சளியை குணப்படுத்த பயன்படுகிறது அப்போ பூண்டினுடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் இவை ஏழைகளின் உயிர் எதிர்ப்பொருள் என்று அழைக்கப்படுகிறது இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்த வைத்திட உதவும் சளியை குணப்படுத்த பயன்படுகிறது பெருங்காயம் பெருங்காயம் எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்கவும் வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்கவும் வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு போன்றவற்றிற்கு மருந்தாகவும் பயன்படுகிறது இஞ்சி செரிமானத்தை ஊக்குவிக்குகிறது இஞ்சி என்ன பண்ணுன்னா செரிமானத்தை ஊக்குவிக்கிறது குமட்டல் உணர்வை குறைக்கிறது இஞ்சினுடைய மருத்துவ பயன்கள் செரிமானத்தை ஊக்குவிக்கும் குமட்டல் உணர்வை குறைக்கும் மஞ்சளின் மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்னாவே நமக்கு தெரியும் டெர்மரிக் இது கிருமி நாசினியாகவும் காயத்தை குணப்படுத்தவும் பயன்படுகிறது கருப்பு மிளகு சளி மற்றும் இருமலுக்கு மிகச் சிறந்த நிவாரணியாக உள்ளது கருப்பு மிளகின் மருத்துவ பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சளி மற்றும் இருமலுக்கு மிகச் சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது லவங்கம் லவங்கம் வந்து பூ அந்த லவங்கப்பூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பல்வழியை நீக்க பயன்படுகிறது பல்வழி இருந்துச்சுன்னா அப்போ லவங்கப்பூ போட்டால் அதனுடைய தன்மை வலியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் கொத்தமல்லி சாரில் அதிக அளவு இரும்பும் வைட்டமின் ஏ பி சி ஆகியவை உள்ளன கொத்தமல்லி சாரில் அதிகளவு இரும்பு ப்ளஸ் வைட்டமின் ஏபிசி உள்ளன பாதரச வெப்பமானியை கண்டறிந்தவர் யார் டேனியல் பாரனிட் எப்போ கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் கண்டுபிடிச்சார் இவர் ஒரு ஜெர்மன் இயற்பியல் அறிஞர் ஆவார் பாதரச வெப்பமானியை கண்டறிந்தவர் டேனியல் பாரனிட் செவன்டீன் ஃபோர்டீன் செவன்டீன் ஃபோர்டீனில் கண்டுபிடிச்சார் இதோட மூன்றாம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வினாவிடங்களையும் முழுமையாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டெட் பேப்பரோன் நியமன தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்